அன்பான சிவகார்த்திகேயனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நண்பா. இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை டெய்லி வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிவானோடைய ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஆகுது இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அப்டேட்டுக்குள்ளே வரலாம். சிவகார்த்திகேயனுடைய டாக்டர் திரைப்படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய சேட்டலைட் ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி வாங்கியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் டிஆர்பி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த டிஆர்பியில் வந்து இப்போ சன் டிவி வந்து ஒரு படத்தை போடுறாங்க, ஒரு ப்ரைம் டைமில் போடுறாங்க அப்படின்னா அந்த படம் இதுக்கு முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள்கிட்ட இருந்திருக்கும். படம் ஓடுது ஓடலை அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்க அந்த ப்ரைம் டைமில் சூப்பரான படங்களை போடுவாங்க. அதில் அதிகபட்சமாக யாருடைய படங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி படம் இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய படம் இருக்கும், அதுக்கப்புறம் அஜித் சாருடைய படம் இருக்கும். இதுக்கப்புறமா வர எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சனா சீரீஸ் இருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டேன், அது கண்டிப்பாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் இருக்கும். அந்த கிளம்ஸியாக இல்லாமல் இதுக்கு நடுவுலையும் ஒரு ஆக்டருடைய படம் மக்களால் விரும்பி பார்க்கப்படுது, அவருடைய படம் வந்து வசூல் ரீதியாக வந்து பெரிய வெற்றி அடையலை அப்படின்னாலும் டிவியில் போட்டால் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய வாட்டி சன் டிவியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கலாம், நம்ம சிவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய சீமராஜாவாக இருக்கட்டும், மிஸ்டர் ஓக்லாக இருக்கட்டும், எந்த படம் போட்டாலுமே வந்து ஆடியன்ஸ்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு ரீசன் தான் அவர் படம் எப்படின்னாலும் டிவியில் போட்டால் வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் வந்து அந்த முதல் இடத்துல இருந்தார், இப்போ தளபதி அவர்கள் அந்த முதல் இடத்துல இருக்கார், அதுக்கடுத்து அந்த முதல் இடத்த கண்டிப்பாக வந்து அவர் தான் வரப்போகிறார் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த அன்பு கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. அதனால் சன் டிவி இந்த ஒரு டாக்டருடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படம் வந்து எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிவானோடைய படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல அந்த படத்தை விட இந்த படத்தை கொடுத்து அமௌண்ட் பெருசு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதில் ரெண்டு ரீசன் இருக்குது, ஒன்று அவர் வந்து ஒரு புது அட்டம்ப்ட் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி அவருடைய வளர்ச்சியும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றது. இன்னொன்று இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நெல்சன் அவர்கள், இவர் தான் தளபதி 65 டைரக்ட் பண்ணுறாரு, அந்த ஒரு ரீசனும் கூட அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு அப்டேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் டாக்டரை தியேட்டரில் பார்க்கறதுக்காக எவ்வளோ ஈராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த நம்ம அண்ணன் நம்மளுடைய சிவானோடைய சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது ரீட்டாடா பேசிக்கணும். பிரவீன் கே எஸ் பாய்.